ஐம்புலன்களின் இயக்கத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வந்துடுவான், நேரம் வந்தா வந்து விடுவான் அவன். அவன் வருவதற்கு முன்னே உன்னை காப்பாற்றிக் கொள். கடுத்தறிக்கை மாண்டிபெரியை தக்கவாறு பயன்படுத்திக் கொள்வது கல்வி. ஆசான் திருவடியை கதியில் எண்ணுவது கல்வி. உன் திருவுரை தேர்வு இவர் கதியில் எண்ணுவது கல்வி. இந்த மாதிரி கல்விகள் வரவே இதை பற்றி தான் வள்ளுவன் மெய் உணர்தல் சொன்னான். வள்ளுவன் மெய் உணர்தல் என்ற ஒரே பாடல் தான் சொன்னான். ஐ உணர்வு எதிகண்ணும் பயமின்றி மெய் உணர்வு இல்லாத ஐம்புலனுடைய இயக்கத்தையும் ஐம்போதங்கள் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐ உணர்வு எதிகண்ணும் பயமின்றி மெய் வாய் கண் மூக்கு செவி பிரிவு அப்பு தேய்வு வாயு ஆகாது மண் பிரிவு என்பது மண் அப்பு என்பது தண்ணி தேய்வு என்பது சூரியன் வாயு என்பது காற்று ஆகாது ஐ உணர்வு எய்திகண்ணும் பயமின்றே மெய் உணர்வு இல்லாதவர்கள் புரிவுலன் இயக்கத்தையும் உடல் இயக்கத்தையும் உயிர் இயக்கத்தையும் உலகத்தின் பற்றி அறிந்து கொண்டால் அறிந்து கொண்டாலும் மெய் உணர்வு வேண்டும். மெய் என்பது அழியாதது சத்தியம் நித்தியம் என்று நிரந்தரமானது. மெய்க்கு என்ன பொருள்னா சாந்தம். மெய்க்கு என்ன பொருள்னா உண்மை. மெய்க்கு என்ன பொருள்னா தயை. மெய்க்கு என்ன பொருள்னா ஜீவகாருண்யம். மெய்க்கு என்ன பொருள்னா மரணமில்லா பெருவாழ்வு. அதான் மெய். அழியாதது என்றும் அழியாதது மெய் அல்ல சத்தியம் அல்லது உண்மை. இதை உணர வேண்டும் மெய் உணர்தல். எனக்கு புரியலையே ஐயா இதெல்லாம். வள்ளுவனே வள்ளுவர் பிறந்தகையே முற்று பெற்ற முனிவனே மும்மலத்தை வென்று வெற்றி முன்ன மும்மலத்தை வென்று வெற்றி கண்ட முதல்வனே ஞான தலைவனே அமுத பெருக்கே அன்பின் வடிவமே நான் மரணமில்லா பெருவாழ் பெற்ற பிறந்தகையானே வான்பொருளே வல்லலே கருணை கடலே எனக்கு நீ அருசி என்று கேட்டால் அது கல்வி. இல்லை என்றால் ஐ உணர்வு எதிகன் கைமுந்தே மெய் உணர்வுகள். மெய் உணர்ந்தவன் ஆசான் வள்ளுவருமான் மும்மல வென்றவன் காமத்தை வென்றவன் பசியை வென்றவன் நரதரை வென்றவன் மரணத்தை வென்றவன் பரணாமட்சி இல்லாதவன் முதுமை இல்லாதவன் சாவே இல்லாதவன் கருணையே வடிவான் அமுதம் போட்டவன் அற்புதன். அந்த அமுதம் போட்டவனை அற்புத அற்புதன் அமுதன் கருணை தேன் போன்றவன் குளிர்ச்சியானவன் மிகவும் மிக குளிர்ச்சியானவன் மிக மென்மையானவன் அதே சமயத்தில் திண்மையானவன். அவன் இதயம் வள்ளுவன் இதயம் அப்படின்னா ரோஜா இதை கொண்டு மென்மையாக இருக்கும். அவனை கேட்க வேண்டும் புரியவில்லையே தாயே நான் என்ன செய்வேன். ஐ உணர்வு எய்திகண்ணும் பயமன்றே மெய் உணர்வு இல்லாதவன் சொன்னியே மெய்ப்பொருளை என்னால் அறிய முடியலையே. உலகத்தை எல்லாம் அறிந்து கொண்டேன் எல்லாமே புரிந்து கொண்டேன். அது நுட்பமான கல்வி தொழில்நுட்பம் எனக்கு தெரியும். தெரிந்து என்ன செய்வேன். என்னை பற்றி நான் அறியவில்லையே. என்னை பற்றி அறிவது தான் எதுவோ அதான் மெய் உணர்வு. ஐம்புலனை வீட்டு ஐம்புலனை அறிந்து என்ன செய்வேன். ஐம்பூதை தெரிந்த உலகத்தின் எதை கற்றுடான பயன் எத்தனை கற்று பயனில்லை தன்னை பற்றி அறியாதவன். அப்போ இந்த மெய் உணர்வு தன்னை பற்றி அறிதல் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.